அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். மகர ராசி மே மாத பலன்கள். மகரம், மகரத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, பலன் நல்லா இருக்கா? சனி கேது கூட்டணி, உங்கள் ராசிநாதன் சனி, உழைப்புக்கு அதிபதி சனி தான். மகரம் தான் காலபுருஷனுக்கு பிஸ்னஸ் ஹவுஸ். மகரத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொந்தமாகவே தொழில் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதத்தில் மே மாதத்தில் டேலண்ட்ஸுடைய மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது? புதன் சுக்கரன் கொஞ்சம் சாதகமாக இருக்காங்க. மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சம், அதே மூன்றாம் இடத்துல புதன். இந்த ரெண்டும் உங்களுக்கு பெரிய நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கும். ஃபாரினில் உள்ள இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு மகரம்க்கு இந்த மாதம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஏன்னா 12 வந்து சனியும் கேதுவும் குரு வக்கரம் அடித்து பின்னாடி போகிறார். குரு வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட், பட் 11th ஹவுஸை டச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கக்கூடிய பலனை கொடுப்பார். சூரியன் உச்சம், உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன். இந்த 8th இடம் அப்படிங்கிறது ஹிடன் லக்காகவும் சொல்லலாம், ஹிடன் லாஸ்னும் சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் சைடில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து ஏதாவது ஃபைல் பண்ணல, இல்லை வந்து அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகலாம், இல்லை அது ரிலேட்டாக ஒரு தொல்லைகள் கொடுக்கலாம். பொலிட்டிஷியன்ஸ், பொலிட்டிக்கல் லைஃப்பில் உள்ளவங்களுக்கும் இந்த மகரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஃபேவரபிள் வந்து கம்மியாக இருக்குது. பல எதிர்ப்பு, பல போராட்டங்கள்லாம் கடந்து தான் நீங்கள் வந்து வர வேண்டியிருக்கும். ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தை நம்ம வந்து பிடிக் பண்ண முடியாது. ஏன்னா அஷ்டமாதிபதியாக உங்களுக்கு சூரியன் வர, சூரியன்னாலே வந்து அரசாங்கம், அரசியல், இது சம்மந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் கூட சனி வலுப்பெறுற ஒரு காலமாக இருந்தால் அது சாதகமாக இருக்கும். சனி வலுப்பெறலைன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பு நிலைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 15th மே மாதத்துக்கு பிறகு சூரியனுடைய நகர்வு கொஞ்சம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். சுக்ரன் புதன் சூரியன் இணைவு, இது வந்து 11th சுக்ரனுடைய பெயர்ச்சி, 4th புதன் இடம் மாறுவார், சூரியனுடைய இணையிறார். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. 4th மேலேருந்து பிளான்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், உங்களுடைய கல்வி தகுதி அல்லது உங்களுடைய கல்வி தேர்வு, உங்களுடைய புதிய முயற்சி, இதுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு டேட்டா நம்ம வந்து 4th மேலேருந்து பார்க்குறோம். பையிங் ப்ராப்பர்ட்டி, செல்லிங், பையிங் அண்ட் செல்லிங், வீடு வாங்கணும், வசதிகளாக கூட்டிக்கணும், இன்னொரு வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் 11th மேலேருந்து அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். அது கொஞ்சம் சுபமாக இருக்குது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான ஒரு பலன்கள் உண்டு. சனியும் கேதுவும் 12 இருக்கிறதுனால ஹெல்த் வந்து எங்கேயோ அப்பப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ரெண்டு நாள் வந்து சடன் லாஸ் ஆஃப் ஹெல்த்து. அதுலேயும் குறிப்பாக இந்த சனி வந்து கேஸ் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற பிளானட்டு, கேது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட, இந்த குடல் சம்மந்தப்பட்ட இடத்துல முக்கியமான ஒரு கிரகம். இதெல்லாம் வந்து இப்போ வெயில் மாதமாக இருக்கிறதுனால ஹீட் ரிலேட்டாக கூட இது வரலாம். கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ஃபுட்டுக்கு ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எடுக்காமல் பார்த்துங்க. மகர ராசிக்கு செவ்வாய் தான் இந்த மாதத்தில் ரொம்ப பலமாக இருக்கார். ஏன்னா 5th இடத்து செவ்வாய், பூமி யோகம், இந்த பூமி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு யோகம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு யோகம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர். இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ரோடு, டயர், பெட்ரோல், ஆயில், இந்த மாதிரி துறைகளை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாதகமான ஒரு மாதம் இந்த மே மாதம். செவ்வாய் 6th இடத்துல ராகுவோட இணையும் போது கூட உங்களுக்கு போட்டி, உங்களுடைய எதிர்ப்பு, உங்களோட பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு காலம். நோய்க்கு மாற்று வைத்தியம், மருந்து, நிவர்த்தி, ஹெல்த்துலேருந்து சால்வ் பண்ணக்கூடிய டைம். மகரமுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குது, இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ், பார்ட்னர்ஸ், குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஒரு மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு நல்லானா அவங்களுக்கு நல்லா இல்லை, அவங்களுக்கு நல்லானா இவங்களுக்கு நல்லா, மாற்றி மாற்றி ஏதோ நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு பலனும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பிரயாணம் பண்ணும்போது 1st ரவுண்ட் 7th சனி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கடவுளை பிரார்த்தனை பண்ண பிறகு வெளில போங்க. ரொம்ப ஸ்லோ டிரைவிங்காக இருங்க, ஸ்பீடு வேண்டாம். 12th வந்து சனியும் கேதுவும் இருக்கிறதுனால ஸ்லோவாக போங்க. திடீர்னு மைண்ட் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தப்பான ஐடியா கொடுக்கும், வேகமாக திருப்புவீங்க. எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் சரியாக போனால் கூட உங்களுக்கு எதிர்க்க வரவங்க, பின்னாடி வரவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கூடுதல் கவனமாக இருந்தால் சேஃப். ஸோ மகரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில், மே மாதத்தில்
நம்ம வந்து சில விஷயங்களை கவனமாக இருக்க சொல்கிறோம். தொழில் பண்ணுறவங்க 30-60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும், இன்கம் இருக்கும், க்ரோத் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்த்தே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து 4 ஆர்டர் கிடச்சிது ஆனால் என்னால் பண்ண முடியல, ஒர்க் பண்ண முடியல, ஒர்க்கர்ஸ் கோஆப்ரேஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஒரு சேல்ஸ் பர்சன் கூட இந்த மகரமில் இந்த மாதத்தில் அதிகமாக அலைஞ்ச பிறகு தான் ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹார்ட் எஃபர்ட் போட்ட பிறகு தான் ஏதோ கொஞ்சம் கெயின் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் மகரம்க்கு உண்டு. ஜெனரலாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடாக, அதாவது ஒரு மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ்லாம் எப்படி கொண்டு போகும், 7-8 இவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை கிடையாது. மெயினாக ராகுக்கு எது தொல்லை கிடையாது. குரு வந்து 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ்க்கு இந்த மந்த் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஒரு நல்ல வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல மேட்சிங்காக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை கல்யாணத்துக்காக பிளான் பண்ணுறீங்கன்னா செய்யலாம். மே மந்தில் நீங்கள் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். சைல்டு பர்த்துக்கும் குருவோடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. அதுவும் ரொம்ப சாதகமான ஒரு ஃபேவரான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஜெனரலாகவே நிறைய பலன்கள் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. முதல் சுற்று 7 சனி வரவங்களுக்கு ஹெல்த்து, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வாழ்க்கையில் சில சில இடையூறுகள் வரும். ஒரு சிலருக்கு காதல் கசக்கும், லவ்வில் வந்து நிறைய சண்டைகள் வரும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், எமோஷனல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. விட்டு கொடுத்து போங்க. இல்லை நிறைய பேர் இப்போ இந்த மகரம், தனுசு, விருச்சிகம் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய கஷ்டப்படும். அதுவும் அடுத்தடுத்த ராசி விருச்சிகம், தனுசு, தனுசு, மகரம் இப்படிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் வந்து எடுத்தோடனே சண்டை, வாழ்க்கையை பிகின் பண்ணும்போதே வந்து தப்பான புரிதல். ஏன்னா அந்த சனி வந்து சோதிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேச வைக்கிறது, புரிஞ்சிக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, இதுதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது வந்து உங்களுடைய எமோஷன்ஸுக்கு காரணமே உங்களுடைய தாட்ஸ். அந்த தாட்ஸுக்கு காரணம் இந்த பிளானட் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த தாட்டு கொடுக்கும். அதனால தான் எப்பவுமே சனி வரும்போது கொஞ்சம் கல்யாணம் பார்த்து பண்ணுங்கள், யோசிச்சு பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பொது பலனாக மகரம் நல்ல பலன்கள் நிறைய இருந்தாலும் கூட முதல் சுற்று சனி நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது. உங்கள் சுய ஜாதக தசாபுதிகளை பொறுத்து அது அப் அண்ட் டவுனில் இருக்கும். நிதானமாக பிளான் பண்ணுங்கள், இந்த மந்த்தை நல்லபடியாக நீங்கள் கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம். ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜா வாழ முடியுமா, இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க. இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு. அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு. அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதுதான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே. தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10. 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், 3 சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம்